அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்படனும் ஆனந்தத்துடனும் சிவத்தனமிடனும் வரவேற்கின்றோம் அன்பானவர்களே இந்த ஆடியோவில் கணவன் மனைவி சண்டை வராமல் இருப்பதற்கு ஒரு தாந்திரிகத்தை சொல்ல போறேன் பல சகோதரிகள் பல நாட்களாக வாட்ஸ்அப்பில் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் எத்தனை பூஜைகள் செய்கிறோம் எத்தனை வழிபாடுகள் செய்கிறோம் விரதங்கள் மேற்கொள்கிறோம் ஆனால் சிறு சிறு விஷயங்களுக்காக கணவனிடத்தில் சண்டை வந்து கொண்டே இருக்கின்றது அதற்கு ஏதேனும் தாந்திரிகம் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அவர்களுக்காக இன்று இந்த தாந்திரிகம் இது ஒரு அருமையான தாந்திரிகம் முழு நம்பிக்கையோட செய்யும் அன்பானவளே ஒரு தகவல் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆன்மீக வழிபாடு என்பது முழு நம்பிக்கையுடன் முழு சரணாகதியுடன் செய்ய வேண்டும் நீங்கள் யாரை குருவாக தேர்ந்தெடுத்து அவருடைய வழிகாட்டுதலை பின்பற்றுவதாக இருந்தாலும் நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது அது சாத்தியம் எனது குருநாதர் அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லுவார் குருவின் மீது நம்பிக்கை வைத்து எந்த செயல் செய்தாலும் அந்த பிரபஞ்சமே அந்த செயலுக்குண்டான வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு எனது குருநாதர் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க அதனால் முழு நம்பிக்கையோட செய்ய இப்போ நான் சொல்லக்கூடிய தாந்திரியத்தை என்ன செய்கிறீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாவிலை பதினோரு மாவிலையை எடுத்துக்கொள்ளுங்கள் பதினோரு மாவிலை மாவிலை கிடைக்காத சாமின்னு சொல்லாதீங்க இது மாவிளை வைத்து செய்யக்கூடிய தாந்திரிகம் தான் மாவிலை கண்டிப்பாக கிடைக்கும் தேடி பாருங்கள் மாவிலை தேடி கண்டுபிடிச்சி வாங்குங்க ஒன்றும் தவறு கிடையாது ஒரு பொருள் வாங்கினா தேடி கண்டுபிடிச்சி வாங்குகிறோம் ஒரு நகை வாங்கணுன்னா டிசைன் நல்லா இல்லை அப்படின்னா வெவ்வேறு கடைகளுக்கு போய் வாங்குகிறோம் ஒரு புடவன் நல்லாலை ஒரு துணிமணி நல்லால ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ணா பிடிச்ச கடைக்கு போகிறோம் தேடி கண்டுபிடிச்சி எல்லாம் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு தாந்திரிகம் பண்ணுறதுக்கு மாவிளை வேணும்னால ஆன்மீக பொருட்கள் வேணும்னாலும் தேடி கண்டுபிடிச்சி வாங்குங்க வேறு வழி கிடையாது ஏன்னா எல்லாமே வீட்டுக்கு பக்கத்துலேயே கிடைக்குங்கிறது கிடையாது கொஞ்சம் முயற்சி பண்ணால் தான் கிடைக்கும் மாவிளை வாங்கணும் பதினோரு மாவிலை அந்த மாவிளையை சுத்தமாக மஞ்சள் தண்ணீரில் கழுவணும் கழுவிட்டு ஒவ்வொரு மாவிளைக்கும் சந்தன குங்கும பொட்டு வைத்து வீட்டு நிலைவாசலில் தோரணமாக கட்ட வேண்டும் பதினோரு மாவிளைகள் இவ்வளவுதான் அந்த தாந்திரிகம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த மாவிலையை மாற்றணும் நீங்கள் மாவிழை வாரம் வாரம் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கோங்க எப்படி உங்கள் வீட்டுக்கு டெய்லியும் பால் வர மாதிரி ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க செய்தித்தாள் வர மாதிரி ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாவிளை உங்கள் வீட்டு வாசலில் புதிது புதிதாக கட்டிக்கிட்டே இருக்கணும் அந்த பழைய மாவிளையை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடலாம் அல்லது அதை காய வச்சு பொடியாக்கி சாம்பார் வண்டியை சேர்த்து போட்டுக்கலாம் மொத்தத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பதினோரு மாவிளைகள் எண்ணிக்கை பதினோரு எண்ணிக்கையில் அந்த மாவிளையை வந்து மஞ்சள் நீரில் கழுவணும் ஒவ்வொரு மாவிலைக்கு சந்தன குங்குமம் போட்டு வைக்கணும் இது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலையில் இந்த மாவிலை தோரணத்தை மாற்றுங்க இவ்வாறு மாவிலை தோரணம் உங்கள் வீடுகளில் இருக்கும் பொழுது நிச்சயமாக துர்சக்தி வீட்டுக்குள்ளே வராது துர்சக்தி வீட்டுக்குள்ளே வரலைனாவே அந்த வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படும் தேவையில்லாத திருஷ்டி தோஷங்கள் வீட்டுக்குள்ளே வராது கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பாக எப்பேற்பட்ட சண்டையாக இருந்தாலும் அந்த சண்டை நாளடைவில் குறைந்து கணவன் மனைவிக்குள் ஒரு புரிதல் ஏற்பட்டு ஒரு அந்யூன்யம் ஏற்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த வீட்டில் கணவன் மனைவி புரிதல் ஏற்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்போடு இருக்காங்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தேடி வருவா பணப்பிரச்சனை இருக்காது எனவே இந்த தாந்திரியத்தை உங்களுக்கு தெரிந்த அத்துணை சகோதரிகளுக்கும் சொல்லுங்கள் திருமணமான சகோதரிகள் இனி திருமணம் ஆக சகோதரிகள் யாராக இருந்தாலும் இந்த தாந்திரியத்தை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆண்கள் நீங்களும் இதை வந்து அவங்க வீட்டில் செய்யச் சொல்லி சொல்லுங்கள் அவங்களுக்கு மாவிளை கிடைப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொடுங்க மாவிளை தோரணம் உங்கள் வீட்டில் மங்களத்தை சேர்க்கும் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ற என்னுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைய விரும்பினாலும் அதே மாதிரி மந்திரத்தை கற்றுக்கொள்ள விரும்பினாலும் ராகு கேது பரிகார ரட்சை வேணும்னாலும் சிவராத்திரி சிவக்கன்முருடன் கூடிய சிவக்குடுவை தேவைனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு ஒன்பது நானூறு வாட்ஸ்அப் நம்பருக்கு தமிழில் மெசேஜ் பண்ணுங்கள் நிச்சயமாக ஓய்வாக இருக்கும்போது உங்களுக்கு பதில் தரப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்